அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் சவ்வால் மாதம் ஆரம்பத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமலை பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் அதாவது சவ்வால் மாதம் ஆரம்பத்தில் நாம் நோற்கக்கூடிய நோன்பாகும் இந்த நோன்பானது பெருநாள் முடிந்த மறுநாளிலிருந்து தொடங்கி அடுத்த ஆறு நாட்கள் தொட நோன்பிருக்க வேண்டும் அதுவே சவ்வால் மாதம் நோன்பாகும் இந்த ஆறு நோன்புகளை நம்ம தொடர்படியாக நோற்றோம் அப்படின்னா நமக்கு வருடம் முழுவதும் நம்ம நோன்பு நோற்ற நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது இந்த நோன்பானது நாம் அன்றாடம் தொழக்கூடிய தொழுகைகளில் இருக்கக்கூடிய சுண்ணத்துக்களை போன்றதாகும் அதாவது நம்ம தொழுகைகளில் ஐவேளை தொழுகைக்கு பிறகு முன் சுண்ணத் பின் சுன்னத் அப்படின்னு நம்ம தொல்லக்கூடியவங்களாக இருக்கோம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த ரமலான் மாதம் முடிந்த உடனேயே நம்ம நோற்கக்கூடிய இந்த நோன்பானது நமக்கு சுண்ணத்தான ஒரு கடமையாக இருக்குது இந்த நோன்பை நம்ம நோற்கறதின் மூலமாக நம்ம ரமலான் மாதத்தில் நம்ம நோன்புகளில் இருக்கக்கூடிய குறைகளை அது நீக்குது எப்படி நம்ம ஐவேளை தொழுகையில் ஃபரலுக்கு பின்னால் முன்னால் நம்ம சுண்ண தொழுகிறோம் இல்லையா அது ஏன் தொழுகிறோம் அப்படின்னா நம்முடைய பரவான தொழுகைகளில் இருக்கக்கூடிய குறைகளை அது நீக்குது அதே தான் இந்த ரமலான் மாதம் முடிந்த உடனேயே நம்ம நோற்கக்கூடிய இந்த சவாலுடைய நோன்பானது நம்முடைய ரமலானில் ஏற்பட்ட குறைகளை நீர்க்கறக்கு இது போதுமானதாக இருக்கும் இந்த மாதம் நம்ம நோன்பு வைப்பதின் சிறப்புகள் பல அறிவிப்புகளில் இருக்கு அதாவது நம்ம ஒரு நோன்பு வச்சோம் அப்படின்னா ரெண்டு மாதம் நம்ம நோன்பு வச்ச நன்மை நமக்கு கிடைக்குமா ஆறு நோன்பு வச்சோம் அப்படின்னா பன்னெண்டு மாதம் அதாவது ஒரு வருடம் நம்ம நோன்பு வச்ச நன்மை நமக்கு கிடைக்குதான் எவ்வளோ சிறப்பு பாருங்கள் அதோடு நம்ம ரமலானில் ஏற்பட்ட அமல்களுடைய குறைகளை அல்லாதத்தாலா நீக்கி நம்முடைய அந்த ரமலானுடைய அமல்களையும் நமக்கு ஏற்றுக்கொள்கிறான் இது இந்த நோன்பை வைப்பதன் மூலமாக இதனுடைய சிறப்புகளையும் நமக்கு அல்லாஹ் கொடுக்குறான் எனவே பெருநாள் முடிந்ததிலிருந்து இருந்து ஆரம்பித்து நம்ம இந்த நோன்பை தொடர்படியாக நம்ம ஆறு நோன்புகளை நம்ம வைக்க வேண்டும் இந்த நோன்புக்கு இன்னும் பல சிறப்புகள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் இந்த மிக முக்கியமான நம்ம மனதில் வைக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய அமல்கள் நம்முடைய துவாக்கள் எல்லாமே அல்லாஹ் விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுது நம்ம ரமலான்ல என்ன தான் நம்ம அமல்கள் நிறைய செஞ்சிருந்தால் கூட அதில் நம்ம குறைகள் ஏதாவது செஞ்சுருப்போம் அல்லாஹ் அல்லாஹால ஏற்றுக்கொண்டானா இல்லையா அப்படின்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும் எனவே அந்த குறைகளை முழுமையாக நமக்கு நீக்கி தருவதற்கு இந்த ஆறு நோன்புகள் நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும் எனவே இன்ஷா அல்லா இந்த ஆறு நோன்புகளை நீங்கள் வைத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய துவாக்களை நீங்கள் அல்லா இடத்துல அதிகம் நீங்கள் கேளுங்கள் இன்னும் நமக்கு ரமலான் முடிஞ்சிருச்சு நம்முடைய சிறப்பான நாட்கள் நமக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம் ஏன்னா நபீஸ்வரல்லா அலையுஸ்லாம் அவர்கள் சிறப்பித்து கூறிய இந்த சிறப்பான நாட்கள் இன்னும் நமக்கு இருக்குது இந்த நாட்களில் இன்னும் நம்முடைய அமல்களை நம்ம அதிகப்படுத்தலாம் இன்னும் நம்முடைய துவாக்களை அதிகப்படுத்தலாம் கண்டிப்பாக இன்சார்ல்லாம் நம்முடைய அனைத்து அமல்களையும் நம்முடைய துவாக்களையும் அல்லாத்தால விரைவாக ஏற்றுக்கொண்டு நமக்கு இவ்வுலகத்தில் சந்தோஷமான நிம்மதியான நம் நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அதோடு மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபிரகாத்து